இது நம்ம கிட்ட இருக்கிற மெரைன் டேங்க். இவ்வளவு பெரிய டேங்க்ல வெறும் மூணே பிஷ் தான் இருக்கு. நம்ம ஏன் இதுல ஒரு மாலி பிஷ் எடுத்து விடக்கூடாது? ஆக்சுவலா மாலி பிஷ் மெரைன் டேங்க்ல சர்வைவ் ஆகும். இந்த மாலி பிஷோட சயின்டிபிக் நேம் போய்செல்லா ஃபினாப்ஸ். மாலி பிஷோட ஹேபிடேட் பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால இருக்கிற அமேசான் ரிவர் கடல்ல கலக்கிற இடத்துல இருக்கு. ஆத்து தண்ணியில சுத்தமா உப்பு இருக்காது, இதுக்கு பேரு ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்றோம். இதே ஆத்து தண்ணி கடல்ல கலக்குற இடத்துல பாதி உப்பாவும் பாதி நல்ல தண்ணியாவும் இருக்கும், இதுக்கு பேரு பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா கடல்ல கலந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா உப்பாகிறதுனால அதை மெரைன் வாட்டர்னு சொல்றோம். இந்த மாலி பிஷ் ஆறு கடல்ல கலக்குற இடத்துல இருக்கிறதுனால இதால ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர் அப்புறம் மெரைன் வாட்டர்லயும் இருக்க முடியுது. இந்த மாலி பிஷால மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல காமனா கிடைக்கக்கூடிய ஜிலேபி மீன், அப்புறம் கப்பி பிஷ், மோனோ ஏஞ்சல், பேர்ல் ஸ்பாட் பிஷ், ஆர்ச்சர் பிஷ், இந்த மாதிரி ஒரு சில ஃபேமஸான பிஷஸ் எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்கும், மெரைன் வாட்டர்லயும் இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல ஃபாலோ.